श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिकटेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. इदपर्यन्तम् ஏழு அதிகரணங்கள் ஆயிருக்கு. இந்த ஏழு அதிகரணங்கள்ல இந்த உடம்புலிருந்து கிளம்புதல் ஒரு பிரம்மவித்தோ அல்லது ஒரு அப்ரம்மவித்தோ அவர்கள் இந்த உடம்புலிருந்து எப்படி கிளம்பலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு கிரமம் பட்டியலிட்டது. அதாவது இந்திரியங்கள்லாம் மனசோடு சேரும், மனசு பிராணனுடன் சேரும், பிராணன் ஜீவனுடன் சேரும், ஜீவன் பூத சூக்ஷ்மங்களோடு சேருவான். அப்படி சேர்ந்த இவன் இந்த வித்வானுக்கு அப்ரமத்துக்கு வேணா இருக்கட்டும், பிரம்மவித்துக்கு இது கதி வேண்டாமே அப்படின்னு கேட்டு அது கிடையாது. ரெண்டு பேருக்கும் கதி உண்டுன்னுட்டு ஜீவன் முக்திவாதத்தெல்லாம் கண்டனம் பண்ணி அழகாக சதிச்ச முடிச்சார். அதன் பிறகு இந்த பகவான் கிட்ட இந்த ஜீவன் சேர்றதுன்னு இருக்கு, அது எப்படிப்பட்டது, அது பிரிவா அல்லது பிரிவற்ற சேருதலா, அபதட்சத்து சம்பந்தம் அப்படியா அல்லது பிரணயமேவா, பிரணயத்துல எல்லாரும் பெருமாள்கிட்டயே சேர்ந்துடுறா, ஒரு கடமானது நாசத்தமடைஞ்சது அழாதத்தடைஞ்சதுன்னா எப்படி மண்ணா போகுதோ அந்த மாதிரி போயிடுவாள் அப்படின்னா கேட்டுண்டு. அத மாதிரி கிடையாது, எல்லாமே பிரிவற்ற சேர்த்து அது உண்டுதான். அதாவது பெருமாளியவனையும் பிரிக்க முடியாது, அந்த மாதிரி சேர்த்து தான் அங்க சொல்லப்பட்டது. அதாவது பூத சூஷ்மங்களோட சூஷ்ம சரீரத்தோட சேர்ந்த ஜீவனானவன் பரமாத்மா விட்டு பிரியவே மாட்டான், அதுதான் அங்க சொல்லப்பட்டது அப்படின்னு சரிச்சு. வித்வான் அத மாதிரி அவித்வான், வித்வான்னா உபாசகன், அதே மாதிரி உபாசனம் பண்ணாதவன், இந்த உபாசனம் பண்றவன் உபாசனம் பண்ணாதவன் இவா ரெண்டு பேருக்குமே எப்படி கவனம் எப்படி இருக்கும், இதிலிருந்து விடுபடுறது, இந்த உடம்புல இருந்து விடுபட்டு கிளம்புறது அது எப்படி இருக்கும் பொதுவாக சொல்ல முடிச்சார். இனிமே வித்வானுடைய விஷயத்தை சொல்றார். பிரம்மவித்து இருக்கானே அந்த பிரம்மவித்து உபாசகன் அவன் எப்படி கலவி போறான் அதற்கு விசேஷம் சொல்லணும். அந்த விசேஷம் சொல்றதுக்கோசரம் இந்த அதிகரணம் தான் ஆரம்பிக்கும். இது தோக்கோ அதிகரணம் பேர். தோக்க அப்படின்னா ஸ்தானம்னு அர்த்தம். ஹிருதயத்துலதான் இவன் வந்து இருக்கான் ஜீவன், அவனுக்குள்ள எம்பெருமான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால அவன் இருப்பிடம், அந்த இருப்பிடத்துல ததோக்காக ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஹிருதயத்துல எழுந்து ஜீவன் இருக்கான், அதை வச்சு அவனுக்கு எப்படி வழி தெரிகிறது, வழியே தெரியாதே. அதாவது ரொம்ப சூக்ஷமா இவன் இருக்கேன், சூக்ஷமா இவன் இருக்கிற சமயத்துல இவனுடைய ஞானம் எப்படி வழியை கண்டுபிடிச்சுன்னு போக உபயோகப்படும், இவனால முடியாதே. அத மாதிரிலாம் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் தான் சொல்ல போறார். அதாவது என்னன்னா, நாடிகள் மூலமாகத்தான் இந்த ஜீவனானவன் உடம்புல இருந்து விடுபட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு, நாடிகள் மூலமாகத்தான் இவன் போறான் அப்படின்னு சொல்றது. இதுல பிரம்மவித்தை பத்தி சொல்லச்ச ஒரு வாக்கியம் இருக்கு, சதம் சேகா ஹதயஸ்ய நாட்யா அப்படின்னு ஆரம்பிச்சு 101 நாடிகள் இருக்குதான், பிரதானமான நாடிகள். அதுலயும் 101 நாடிகள் தான், நாடின்றது தான் மூர்தன்ய நாடி சுஷும்னா நாடி அப்படின்னா அதுக்கு பேரு. அந்த நாடி கொஞ்சம் அதன் மூலமா தான் மேலே இவன் கிளம்புறான். தயா ஊர்தம் ஆயன்னு அமிர்தத்தம் ஏத்தி, தயா அந்த நாடினால ஊர்தம் மேல் மேல் லோகம் ஊர்த லோகம், ஊர்த லோகம் போய் அமிர்தத்தனேதி பரமபதத்தை அடைஞ்சி சம்சாரமற்ற தன்மை, அதுதான் அமிர்தம். அமிர்தம்னாக்க மர்த்தியலோகம்னு அர்த்தம். அதாவது மனிதனா இருக்கிறது,
தேவதையா இருக்கிறது, இத மாதிரி இங்க கர்ம பூமியில பிறந்து அதுல நாம கஷ்டத்தை அனுபவிக்க முடியும். அது சொல்றது அமிர்தம்னா அதனுடைய எதிர்த்தட்டு, அதாவது சம்சாரமற்ற தன்மை. அதுல போய் அவன் ஆனந்தமா அமிர்தத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன அர்த்தம், மோட்சத்தை அடையணும்னாக்க மூர்தன்ய நாடி மூலமா தான் போக முடியும். அதனால அந்த நாடியானது இந்த முமுக்ஷுர்கானே மோட்சத்துக்கு போக வேண்டியவன் அவனுக்கு அந்த நாடிதான் வெளியே சொல்றதா, அதாவது அந்த நாடி மூலமா தான் இவன் போறானா, அல்லது எப்படி வேணாலும் போலாம், அதான் நியமம் சொல்றையா சொல்லலையா, நியமம் சொல்றையா சொல்லலையா. நியமம் வந்து இது கிடையாது அப்படின்னு புறபட்ச ஆட்சேபம், நியமம் உண்டு அப்படின்னுட்டு சித்தாந்தியனுடைய சமாதானம். இப்போ நியமம் இல்லை அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, நாடிகள்லாம் அதி சூக்மமா இருக்கு, யாருக்கும் எந்த நாடு எங்க இருக்குன்னு தெரியல, எந்த நாடு எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அதனால இந்த நாடிதான் மூர்தன்ய நாடி, இந்த நாடிதான் சாதாரண நாடி அப்படின்னு எப்படி தெரியும்? இன்னைக்குதான் சதசுர ஒரு விஷயத்துல விஷயம் சொன்னேன், 72,000 நாடிகள் இருக்கு உடம்புக்குள்ள, எல்லாம் சூக்மமா இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறவா யாரும் இல்லை அப்படின்னா இருக்கு. அதனால சூக்ஷமான இந்த நாடியை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல. சூக்ஷமான நாடியை தெரிஞ்சுக்க முடியலன்னா அவனால எப்படி கிளம்பி போக முடியும்? கிளம்பிய அந்த நாடு வழியா தான் போக முடியும், இந்த நாடு வழியா மோட்சத்துக்கு போக முடியாது அப்படின்னு நீ சொல்றது எப்படி ஒத்து வரும்? ஏன்னா அதிசூக்ஷமான நாடி, அந்த அதிசூக்ஷமான நாடி சமூகத்துக்கே நாடியினுடைய சமுதாயம், அது இருந்தாலும் இந்த நாடி இது இந்த நாடி இல்லை அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது ரொம்ப கஷ்டம், அதான் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால விவேச்சனம் பண்ண முடியாது, இது மூர்தன்ய நாடி அப்படின்னா விவேச்சனமே பண்ண முடியாது, பிரித்து அறியவே முடியாது சூக்ஷமா இருக்கிறதுனால. அதனால மூர்தன்ய நாடிய வழியாகத்தான் இந்த பிரம்மவித்து கிளம்புவான் அப்படின்னு நீ சொல்லணும். அது எப்படி சொல்ல முடியும்? இந்த மூர்தன்ய நாடியை தெரிஞ்சுட்டாதானே அது போக முடியும் சொல்ல முடியும். மூர்தன் நாடியே தெரியாது, தெரியாத விஷயத்துல எப்படி உன்னால இது பண்ணிக்க முடியும்? அதனால நியமம் சொல்ல வேண்டாம், ஏதோ ஒரு வழி, எந்த வழியாகனாலும் போகலாம், எந்த நாடி மூலமானாலும் போகலாம், இந்த நாடி வழியாகத்தான் போகணும் அப்படின்னு நியமம் கிடையாது, எதுவானாலும் போகலாம். சரி, அப்படி சொன்னாக்க ஒரு கேள்வி வருதே, தயா ஊர்தம் ஆயன் அமிர்தத்தமேதி அப்படின்னாக்க, அந்த வழியாத்தான் மோட்சத்தை அடையலாம அப்படின்னு இருக்கு, அதாவது நாடி மூர்தனி நாடி இருக்கு அந்த வழியாத்தான் மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு இருக்கு, அதற்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவ அப்படின்னு கேட்டா, அதற்கு அவன் சமாதானம் சொல்றான், சிலதான சம்பவ பட்சம் சொல்லுவார். என்ன அப்படின்னு, இப்படி கூட நடக்கலாம், அப்படி சில தொகை நடக்கலாம், எந்த நாடியும் தெரியாது, ஏதோ ஒரு முனையில உள்ள நுழைஞ்சு விடுவோம், அத மாதிரி இருக்கு. மூர்தன்ய நாடு வழியாதான் போகணும்னு நியமத்தை சொல்லல, இந்த சுத்தியானது இந்த வாக்கியம் நியமத்தை சொல்லவே இல்லை. வேற என்ன சொல்றது, இந்த இந்த வழி கூட கிடைக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம். நாங்கள் சொல்றோம் கோப்பிய காமாத் பயாத்தம் சக தேசா சைத்தியாதியோடு பாகா சம்பந்தா கிருஷ்ணயோ யூயம்
பக்தியா ஸ்னேகா பக்தியா வயம் பிரபோ கோபிகாசிரிகள்னா இதுல போனா காமத்தினால பெருமாள் அடைஞ்சிட்ட, பயத்தினால கம்சன் அடைஞ்சான். ஏன்னா அவருக்கு வந்து கிடைச்ச மார்க்கம் அது, அந்த மார்க்கத்தில் தான் பெருமாள் அடையிறான். சிசுபாலன் முதலாளன் பெருமாள்கிட்ட தேசம் பார்த்தோம், அந்த தேசமே பக்தி ரூபமா மாறிவிடுச்சோம், அதில் அடைஞ்சிட்டா. பாண்டவர்கள்னா ஸ்நேகத்தை காமிச்சு அடைஞ்சாவா. கிருஷ்ண குலத்துல பிறந்தவாள்னா பெருமாள் பிறந்த குளத்துல அவதரிச்ச குளத்துல பிறந்ததுனால அந்த சம்பந்தத்தினால அவ போய் சேர்ந்தா. பாண்டவாள்னா ஸ்நேகத்தினால சேர்ந்தா, ஆனால் பக்தியினாலதான் மீது இருக்கிறவாள்லாம் அடையிறா. அது மாதிரிலாம் இருக்கு. அடைய வேண்டிய இடம் என்னதுன்னாக்க பெருமாள், பெருமாளை அடையணும். பெருமாளை அடையறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அந்த மாதிரிதான் இங்கேயும் நாடிகள் எத்தனையோ நாடிகள், அதுல ஏதாவது ஒரு நாடி ஏன்னா சூக்ஷமா இருக்கிறதுனால சில சமயத்துல மூர்தன நாடி வழியா கூட போகலாம். அந்த வழியா அவன் போய் சேர்றான். இத போய் நாம வந்து இது வராது இப்படி வரணும் அப்படின்லாம் எப்படி சொல்லணும், நியமம் ஏன் சொல்லணும்? நியமம் சொல்லவே வேண்டாம். நியமம் இல்லாமலே இவன் அடைஞ்சு விடுவான். ஏதோ ஒரு நாடி, அந்த நாடியில ஏன் உள்ள போது போறான். இப்படிதான் போனோம்னு ஒரு நியமம் இல்லை, வியவஸ்தையே இல்லை. இல்லாத வியவஸ்தையை நீ எதுக்கு பண்ற? அதனால இப்படி உபனிடம் சொல்லிட்டு இந்த வழியா கூட போவான்னு சொல்லிட்டு. அது காரணம் சம்பவ பட்சம் தான், இது கூட சம்பவிக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம் அது. அதனால அதை சொல்றதுக்கு ஒரு தன்மை வந்தது. ஆகவே நியமம் சொல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு பூர்வபட்சம் வந்தது. அதற்கு சித்தாந்தம் அது கிடையாது. அதாவது சாதாரணமான மனிதன் அவனுக்கு இது எந்த வழி அது அந்த வழின்னு தெரியாம இருக்கலாம். ஆனால் பக்தன் இருக்கானே பக்தியோக நிஷ்டன், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அது எப்படி அவனுக்கு ஒண்டி தெரியும் அப்படின்னா, அதிதூரம் அபக்தானாம் பக்தானாம் புறத்தஸ்திதம். அபக்தாளுகளாம் எங்கேயோ தூரத்தில் இருக்கான் பெருமாள், ஆனால் பக்தானாம் புறத்தஸ்திதம், பக்தர்களுக்கு முன்னாடி வந்து நின்றுவேறான் பெருமாள், கருணை காட்டணும் அனுகிரகிக்கணும் அப்படின்னு எழுந்துள்ளார். பெருமாளுடைய சுபாவம் அதுதான், அவர்களுக்கு அரியானை, தமர்களுக்கு எளியானை, பத்துடை அடியவருக்கு எளியவன், பிறர்களுக்கு அறிய வித்தகன் அப்படிங்கிறது நம்மாழ்வான். பக்தர்கள் தமர்கள்னா பக்தர்கள், அவர்களுக்கு எளியவன் பரமசுலபண்ணவன். ஆனால் நீதி பேர் இருக்கா பாருங்க, அமரர்கள் நானும் தேவதை அப்படின்னு அகங்காரம் திமுறலா இருந்ததுனாக்க அவாளுகள்னா திருவாள் உண்மையான அறிவனா ஆயிடுவான், நெருங்க முடியாது, அமரர் தான் அது. அதே மாதிரி என்ன நம்ம ஆழ்வார் பாசுரங்கள்லாம் சாமானியம் இல்லை. அவரை ஆழ்வார் என்ன பத்திர சாய்க்கிறார், அகலில் அகலும் என்ன பத்தோ முதல் பத்தோ, அகலில் அகலும் அணுகில் அணுகும். நம்ம கிட்ட போனோம்னாக்க பெருமாள் அவர்கிட்ட வந்துடுவார். நம்ம கிட்ட நம்ம விலகி போனாக்க பெருமாள் விலகி தூர போயிடுவார். அதனால கிட்ட வர்றதோ பெருமாள் நம்ம கிட்ட வர்றதோ பெருமாள் நம்ம கிட்ட விலகி போறதோ அதெல்லாம் யார் காரணம்? மூணு காரணம் நாம தான். அதனால நாம பெருமாள் கிட்ட பக்தி பண்ணினோம்னாக்க பெருமாள் சந்தோஷமா நம்ம கிட்ட வந்துடுவார். நாம வந்து பக்தி பண்ணாம பெருமாள் சட்டம் பண்ணாம உதாசீனப்படுத்துறதோ அல்லது விரோதம் பண்றதோ தேகம் பண்றதோ இப்படி எல்லாம் இருந்தோம்னாக்க பெருமாள் வழங்கி போயிடுவே. அதனால எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி பக்திய ஒத்தம் பண்ணினான்னாக்கா உபாதனம் பண்ணினான்னாக்கா அவனுக்கு பெருமாள் என்ன பண்றாருனாக்கா ஆனந்தமா அவனுக்கு
ஏன் என்ன அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவு பிடிக்கும். உதாரா சர்வ ஏவைதே ஞானி சுவாத்மேவ மேமதம். இந்த மாதிரி ஒரு பக்தி யோக நிஷ்டா இருக்கானே அவன் வந்து உதாரணா இருக்கானே. உபநிடத்துலாம் நான் தான் பெரும் வள்ளல் அப்படிங்கிறது நம்மளாலும் சேர்த்து வள்ளல் பெரும் வள்ளல் கொல்லக்குறைவிடன் வேண்டிட்டெல்லும் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் அப்படின்லாம் சொல்ற பெருமாள் வள்ளலா தான் இருக்க. ஆனா பெருமாள் சொல்றது என்னை எல்லாரும் வள்ளல் சொல்லிட்டு போனான், ஆனா என்னை பொறுத்த பிரியந்தோம் இவாதான் எனக்கு வள்ளல்கள். நான் என்ன வெறும் மோட்சத்தினுடையதான் கொடுக்குறேன். ஆனா அவன் எப்படி இருக்கா தெரியுமோ, அவளுடைய உடல் பொருள் ஆவி அது இது எல்லாத்தையும் எங்கிட்டயே சந்திச்சுட்டானே அவா. அந்த மாதிரி இன்னும் அப்படிப்பட்ட உதாரணா இருக்கா அவ, பெரும் வள்ளலா இருக்கா இந்த பக்தாய். அப்படிப்பட்டவ எனக்கு கிடைச்சான்னா உடல் விசேஷம், அதனால அவள் நான் அனுகிரகிப்பேன். எனக்கு அதை காட்டுல வேற ஒரு சுரூபமே இல்லை. நான் அவளை அனுகிரகிக்கணுன்றதுக்கு தான் நான் இருக்கேன். நான் யாரையும் நான் இது பண்ண மாட்டேன். அதனால எனக்கு இது பிரதானம், பகவானுக்கு இது முக்கியம். அதனால பெருமா நம்ம அத்தனை பேரையும் அனுகிரகிக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால என்ன பண்றேன்னா நமக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை பண்ற அவ்வளவு பிரீதியா இருக்கு. அதனால உதாரணம் பெருமாள் சொல்றேன், பகவத்கீதையில வேற யாராவது சொன்னா தப்பு, பெருமாள் சொல்றது. அதனால பரம உதாரணம் எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கான். ஏன் அப்படின்னா நம்ம அதிகமா உதாரணா இருக்கணும், நாமெல்லாம் உதாரணா இருக்கிறதுனால பெருமாளுக்கும் பிடிச்சு போச்சு அவன் அனுகிரகிக்கிறான். அதனால இப்ப என்னாச்சு, இவன் இங்கேருந்து மோட்சத்துக்கு போகணும். போகச்ச உபநிடத்தை என்ன சொல்றது, மூர்த்தன்ய நாடி சுஷும்னா நாடி அது வழியா இவன் போய் சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் மூர்த்தன்ய நாடி வழியா போகணும் அப்படின்னா அவன் பூர்வபட்சம் என்ன சொன்னான், நாடிகள் எக்கச்சக்கமா இருக்கு, சூக்ஷமா இருக்கு, நமக்கோ ஞானம் போராது. அப்படி இருக்கச்ச நம்மளால எப்படி இதை அறிய முடியும், அறிய முடியாது. அதனால நியமம் சொல்ல வேண்டாம், ஏதோ ஒரு நாடு இதற்றா ஏதோ ஒரு கதவு தான் போயிட்டு சொல்ற. நம்ம திருவாமொழியில அங்கங்க முதல் பாசுரமே ஐயாவது சுயரது சுடரடி தொழுது எடு அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அதுக்கப்புறம் ஆறாவதே பாடல்ல அந்த அந்த பதிகத்துல அங்க சரணாகுது, உலகம் உண்ட பெருவாயாவது அகலவில்லையே நிறையும் என்று அப்படின்றது சரணாகுது. எத்தனை இடத்துல சரணாகி பண்ணுவார் பெருமாள், அது நம்மாழ்வார் அப்படிலாம் கேட்டுட்டு பெருமாள் வந்து இது தரடையாம். அங்க ஈடுல வந்து உதாரணம் சொல்லச்சு, ஈடுல உதாரணம் சொல்ற சமயத்துல அங்க என்ன சொல்ற, அங்க வந்து ஒருத்த என்ன பண்றானா, முதல்ல ஒரு ஆத்த போய் கதவை தட்டுறான், இந்த மாதிரி பெருமாள் ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் நான் எழுந்துள்ளிருக்க நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் பாடுற ஒவ்வொருலயும் இது பண்ற. அப்ப பெருமாள் அனுகிரகிக்கல, அத மாதிரி எத்தனையோ நாடிகள் அந்த நாடிகள்ல எதையோ ஒண்ணு இது கிடைக்கிறதா இருந்து இது கிடைக்கிறதோ அவர் உள்ள போந்துடுறான். அத மாதிரி நம்ம அவர்கள் பண்றார் அப்படின்னு விட்டேதான் ஈடு இல்ல. அது இது என்ன எடுத்து சபையில விஷயம் இது வந்து ஒரு வாட்டி அதையும் கேட்டேன். பிரபஞ்சன கூட சொல்ல நம்ம ஆழ்வார், அந்த பிரபன்னான கூதல் நான் எத்தவனாலும் பண்ணுவேன்ற பெருமாள். அப்படி இருக்கிறது நம்ம ஆழ்வாரோ நமக்கெல்லாம் அவையிலியா இருக்காரு, அவருக்கு குலபதினே பேரு. அப்படிப்பட்ட நம்மாழ்வார் சரணாகதி பண்ற அந்த சரணாகதிய பெருமாள் ஏத்துக்கல. இல்ல இல்ல அவாத்து தட்டுற இவாத்து தட்டுற நம்ம ஒருத்தர் ஒரு ஆத்திர கிடைக்கிறது ஒரு நாள நிறைய ஆத்திர கிடைக்கல அப்படின்னு உதாரணம் சொன்னமே அப்படின்னாக்கா அதுக்கு என்ன கேட்டேன், அது எப்படி, இதெல்லாம் பிரகிருதி மண்டலம்,
பிரகதி மண்டலத்துல ஒருத்தன் சாதம் போடுவோம், ஒருத்தன் போட மாட்டான். ஆனால் அது அப்ராகிருதமான பகவான். அப்ராகிருதமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய பகவான் வந்து இதை மாதிரி பண்ணுவானா? இது எப்படி சரியா பொருந்தும்? அது ஒண்ணு இல்லையா? இது நடுவுல பிரபந்த விஷயம் வந்துருச்சு. ஆனா உதாரணத்துக்கு தான் வச்சேன், ஆனாலும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு சமாதானம் வந்து உள்ளூர் திருநாகராஜர் சுவாமி சாட்சியார். என்ன அப்படின்னாக்கா, இதை வந்து விஜயாபிச்சுட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிட்டு வந்து அவர்கிட்ட உள்ளூர் சுவாமி கிட்ட அப்படின்னு கேட்டப்போ அவர் அதற்கு சமாதானம் சாட்சியா இல்லை. அது என்னென்ன விஜயாபிச்சுன்னா, அவர் நிறைய பார்த்த கிரந்தம் பார்த்தவர், அதையும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன், அதில் ஏதோ சொல்லிட்டேன், அதே விஷயத்தை அந்த சுவாமி சாட்சியம். என்ன அப்படின்னாக்கா, இங்க வந்து பெருமாள் வந்து அப்ராகிருதமானவர், அவருக்கு ஒருத்தருக்கு தேஷம் ஒருத்தருக்கு எதுன்னே கிடையவே கிடையாது. நானே தேஷம் தேசியோ நச்ச பிரியா, எனக்கு வந்து தேசியனும் இல்லை, எனக்கு பிரியமானவனும் இல்லை. என்கிட்ட பக்தி பண்ணா அவனுக்கு வைக்கிறேன், பக்தி பண்ணாட்டா விலகி போறேன். அது மாத்திரம் இல்லாமல் அவளுடைய புண்ணிய பாவங்கள் மூலமா நான் வந்து பலன் கொடுக்குறேன். அந்த புண்ணிய பாபங்கள் இருந்ததுன்னு நான் பலன் கொடுக்க போறது இல்லை. அதுக்கு அனுகூலமா தான், நான் ஏன் இஷ்டப்படி நான் பண்ணல அப்படின்னு சொல்றாரு பெருமாள். அதனால பெருமாள் வந்து நம்மாழ்வார் ஒவ்வொரு இடத்துல சரணாகதி பண்ணச்ச பக்தியோட தானே பண்ற. அப்ப போய் அங்க பெருமாளுக்கு பெருமாள்கிட்ட வந்து இவர் இது பண்ண மாட்டார், இவர் பணியாளர் கொடுக்க மாட்டார், அந்த கோயில கொடுக்கல இந்த கோயில கொடுக்கல சரணாகதி, அதனாலதான் கடைசியில இதுல பண்ற திருவாயணப்படையான்ட்டு அப்படிலாம் சொல்றது அந்த அர்த்தம் இல்லை. பெருமாளுக்கு ஆசையம், ஆழ்வார் சீர்த்திகளை அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப ஆசையம். இவர் முதல் பாசனம் உயர்வர உயர்ந்தனு சாதிச்சார். அங்கேயே துயரவரை சுடாரடி தொழுதொழி என் மனமே அப்படின்னு விட்டார். அங்கேயே அவர் சரணாகதி பண்ணிட்டு இருந்தார் நினைச்சுக்கோங்க. பண்ணிட்டு உடனே பெருமாள் அதை ஏற்றுட்டு உடனே பலனை கொடுத்துட்டாருனாக்கா அதுக்கப்புறம் மீதி பாசனங்கள்லாம் வந்திருக்கு வந்திருக்காரு. பெருமாளுக்கு அப்படி இல்லையா, இவாள்லாம் பரம பக்தாள், பாகவதாள், இவாளுடைய வாக்கால என்ன ஈரத்தமிழ், அது தீன் தமிழ், மதுரமான தமிழ், ரொம்ப இனிமையா இருக்கக்கூடியது. சம்ஸ்கிருதம் கம்பீரமா இருக்கும், இது இனிமையா இருக்கும் மதுரமா. அதனால இப்படிப்பட்ட தமிழுக்கே அகஸ்த சேவித தமிழ், அந்த தமிழ்ல பக்தி பக்தி இருக்கு, ஞானம் பக்தி வைராக்கியம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து குழைச்சி எடுத்து ஹிருதயபூர்வகமாக பெருமாள் அப்படியே தவிச்சு தவிச்சு பெருமாளை பத்தி பாடுறாளேவா, அதை கேட்கறதுக்கு ஆழ்வார் பாடின பாசுரத்தை நமக்கே கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கே. பெருமாளுக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு ஆனந்தமா இருக்கும்? ஏன்னா தன்னுடைய பரம பக்தர் பிரபஞ்ச ஜனந்தான கூடஸ்தர், அவர் பாடுற பாட்டெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், அதை ஒவ்வொன்றத்தையும் அப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு பெருமாளுக்கு ஆசையம். அதனாலதான் எந்த கோயில்ல சரணாகதி பண்ணாலும் பெருமாள் என்ன பண்ணேரா, அங்கெல்லாம் அவர் வந்து சரணியனா ஆகலையா, ஏத்துக்கல. அதனால இவர் பாட்டு பாடி 1102 பாசனங்களும் முடிச்சுட்டார் திருவாயம்பிடின்றது. அது மாதிரி திருவருத்தம் பாடினார், தெரிகிறவன் இது மாதிரிலாம் எல்லாம் பண்ணினார். இப்படின்னா ஆழ்வார்த்த பாசுரங்களை கேட்டு அனுபவிக்கணும்னு அவர் பண்ணேறோம் பிரசங்காத்து இதை வச்சுட்டேன். அதனால இப்ப என்னாச்சு, எத்தனை கோவிலுக்கு போனாலும் வழி கிடைக்காதான் அந்த பக்தருடைய வைபவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு பண்ணேன்னு சொல்லிட்டு. அத மாதிரி இவனும் கூட பார்த்துக்கு பார்த்துக்கவே முடியாது, ஏதாவது ஒரு வழியில போவான் அவன் அப்படின்னு நீ போர்பற்றி சொல்ற, அது தப்பு. ஏன்னா இங்க பண்றது யாரு, பக்தியோக நிஷ்டன். அவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது, முழுக்க முழுக்க பகவத் தத்துவமே நிறைந்த ஞானம் அவனுக்கு, பகவத் தத்துவமே நிறைந்த ஞானமா போயிட்டதுனால அவன் மனதுல பெருமாளை தவிர்த்து வேற எதையுமே நினைக்க முடியல. அவனால பெருமாளை தவிர்த்து நினைக்காம எதையும் நினைக்காம பகவத் சிந்தனத்திலேயே அவன் பொழுது போறது, பகவத் சிந்தனையிலேயே அவனுக்கு பொழுது போச்சுன்னு வச்சுக்கோங்க, வேற எது அவனுக்கு வரப்போகுது? கீதா பாஷ்யத்துல இதை பாஷ்யக்காரர் சாதிக்கிறார், தாத்த இந்திரியில சுவாமி சாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னான். அவனுக்கு இதுதான் சிந்தனை,
வேற விஷயத்துல அவனுக்கு புத்தியே போகாதான். எந்த வஸ்துவை பார்த்தாலும் இந்த பிரமாணம் சமர்ப்பிக்க வேண்டாம் அவசர வருமா. எல்லாம் எல்லாம் அம்மா மண்ணை இருந்து துதாரி வாமனன் மண் எது வேணும், வெறும் மண்ணு. அந்த மண்ணை எடுத்து பார்க்கிறானா பராமகிருஷ்ணன் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்துட்டு ஐயோ இது வாமனனுடைய மண்ணாச்சே, ஏன்னா அவன் தான் அளந்தான். வாமன அவதாரத்துல திருக்கம் அவதாரத்தை எடுத்து மூணு அடி அளந்தான் அளவியோ, அதனால இது வாமனனுடைய மண்ணாச்சே அப்படின்னு அந்த மண்ணை எடுத்து கொண்டாடுறானா பராமகிருஷ்ணன் ஆயிடுச்சு. இப்படி வரிசையா அடிச்சுட்டு போற நாலாம் பத்துல, நாலாம் பத்தா ஆறாம் பத்தம் ஞாபகம் எல்லாம் மறந்து போயிரு, நாலாம் பத்து அவ்வளவு அழகா சொல்றாரு. அதனால எல்லா இடத்துலையும் இவன் எப்படி இருக்கான்னாக்கா பெருமாளை தவிர்த்து வேறவனு அவன் தெரிஞ்சுக்கிற. அப்படிப்பட்டவனே இந்த பெருமாள் ஆதரிக்கிறார். எப்படி ஆதரிக்கிறது தெரியுமோ, ஹிருதய குகையில வந்து உட்கார்ந்துட்டார் அந்தரியாமையாக. ஏன் அவன் அந்தரியாமின்னாக்கா வெளில இருந்து கூட அந்தரியாமையா இருக்கலாமே அப்படின்னா அதுலயும் இவன் இங்கேருந்து கிளம்பணும், கிளம்பச்சே இவன் கஷ்டப்படக்கூடாதான். பக்தனா இருக்கிறதுனால பரம கிருபையோட பெருமாள் என்ன பண்றாருனாக்கா உள்ள பொந்துண்டு அவனுக்கு இவருக்கு ஆனந்தம் வந்துருச்சு, அதனால தன்னுடைய பிரசாதத்தை அனுகிரகிக்கிறார். பிரசாதம்னா அருள் கருணை. அந்த கருணையினால என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த இது இருக்கு பாருங்க, இந்த வழி நாடி, அதாவது இவனுடைய ஹிருதய குகை இருக்கு, ஹிருதயம் இருக்கே அதனுடைய நுனி பாகம் அங்க அப்படியே பிரகாசிக்கிறதும் பிரகாசிக்கிறதும். அது எப்படி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால அப்படி பிரகாசிக்கிறதுனால அது வழியா இவன் கடந்துடுறான். அதுல நாபியிலிருந்து தளபரியந்த இருக்கக்கூடிய மூர்தன்ய நாடி, அடுத்த ஸ்லோகத்துல அதை சாதிக்க போற சுஷும்னா நாடி, அந்த சுஷும்னா நாடிய பொழந்துண்டு உள்ள பூந்துடுறான். அப்படி பொழந்துன்னு உள்ள போகவே அவன் திரும்பி வரவே மாட்டான். ஏன்னா இந்த மனுஷ பிறவி இருக்கிறது பாபிகள் அல்லது புண்ணியம் பண்றவா இவாளுக்குதான் திரும்பி வர்றதுன்றது இருக்கும். இங்கேயோ அவன் அப்படி வரல, திரும்பி வர்றதுன்றதே கிடையாது. அவன் ஆனந்தமா அங்க போய் அனுபவிக்க போறான். அதனால அவனுக்கு பகவானுக்கு இவனை கண்டா ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்பேற்பட்ட பக்தன் என்ன சேர்றான் அப்படின்னு. அதனால அவன் என்ன பண்றான்னாக்கா தன்னுடைய பிரீதி, அந்த பிரீதியினால உண்டான ஒரு சந்தோஷம் அது பகவானுடைய தேஜஸ்ஸா மாறி, அந்த தேஜஸ்ஸானது என்ன பண்றது அப்படின்னா வழியை காமிச்சு கொடுக்கிறது. இந்த வழியா போ, இதுதான் உனக்கு வழி, மோட்சத்துக்கு போக வேண்டிய வழி இதுதான். இது சுஷும்னா நாடியாக தான் போகணும். மூர்தன்ய நாடியை நான் உனக்கு காமிச்சு கொடுத்துட்டேன், இந்த மூர்தன்ய நாடிய வழியா நீ போ, இப்படி போனாத்தான் உன்னால மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு எம்பெருமான் அழக்க காமிக்கிறான். இதை நான் பார்த்துங்க என்ன சுவாரஸ்யம் இதுல, ஏன்னா சூத்திரத்துல இருந்து ஹார்தானு கிரகிதா அப்படின்னு ஹார்தன்னாக்க அந்தரியாமியா ஹதயத்துக்கு குகையில எழுந்து நிற்கக்கூடிய எம்பெருமான், அவனால் அனுகிரகிக்கப்பட்டவன் அப்படின்னா எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரீதி இருக்கு நமக்கு, நம்ம கிட்ட அவனுக்கு பிரீதி இருக்கவே தான் நம்மளை அனுகிரகிக்கிறான். அவன் பிரீதி இருக்கிறவே நம்மளை அனுகிரகிக்கிறான் அவன். அப்படியானாக்க அந்த குணமே இல்லைன்னு அவன் தான் சொல்றாளே, பெருமானுக்கு நிர்குணம் குணமே இல்லை, சகுண பிரம்ம ஹேயம் நிர்குண பிரம்மந்தான் வஸ்தி, அந்த மாதிரிலாம் இவன் அடிச்சு விடுறாரு எல்லாரும், இது எப்படி சரியா இருக்கும் இத மாதிரி சொல்லலாமா? பகவான் அந்தர்யாமியா நடந்துட்டிருக்க அவனுக்கு பிரீதி உண்டாகிறது, உள்ளுக்குள்ள உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், இவன் என்ன என்ன பண்றான் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் பகவான். அப்படி பார்க்கிற சமயத்துல நல்லது பண்ணா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது, புண்ணியகர்மாக்களை பண்ணாலே சந்தோஷம் வருது. இந்த மாதிரி உபாசனத்தை அனுஷ்டிச்சா அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் வரும், அவ்வளவு ஆனந்தம் வந்ததுன்னாக்கா அவன் என்ன பண்ணுவான், நம்மளை எப்படி அனுகிரகிப்பான். அதனால ஹார்தனா ஹிருதய குகையில வந்து உட்காண்டானான், அதுக்கோசரம் ஹிருதய குகையில வந்து உட்கார்ந்து நம்மளை அனுகிரகிக்கிறான். அப்படியானாக்கா அவனுடைய பிரீதி நம்ம கிட்ட அவனுக்கு ஒரு பிரீதி இருக்குதே அது எவ்வளவு வசந்தது.
எவ்வளவு ஆசையா எல்லாரதையும் வேணும் உட்காந்துருக்கான். அதுல பக்தி யோக நிஷ்டன் கிட்ட பரம பிரீதியா இருந்து அவனுக்கு வழியை காமிக்கிறான். அதனால இது விசேஷமானது. இந்த மூர்தன்ய நாடி வழியாத்தான் இவன் போவான். அதுக்கு போறது ரொம்ப சூக்ஷமாச்சே, நிறைய இருக்கே, தெரிஞ்சிக்கவே முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாத வழியினால எப்படி இவன் போக முடியும் அப்படின்னு நீ கேட்ட. இவையே தெரிஞ்சுக்கணும், இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருமாள். பெருமாளையே நினைக்கிறவனுக்கு பெருமாள் உபகாரம் பண்ண மாட்டானா? ஒரு தாயார்கிட்ட தன்னுடைய குழந்தை தாயார்கிட்ட குழந்தை என்ன பண்றது, சர்வாத்தனா தாயாரே கதி, தகப்பனாரே கதின்னு இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ அந்த தாயார் தோப்பனார் ரெண்டு பேரும் என்ன பண்ற, அந்த குழந்தைக்கு எது அனுகூலமோ எது நல்லதோ அத பார்த்து பார்த்து பண்றாரோ. அந்த மாதிரி நாம எல்லாம் குழந்தை மாதிரி இருக்குமா பெருமாள் கிட்ட? குழந்தை மாதிரி இருக்கிறது நமக்கு ஞானம் வர்ற சமயத்துல பகவானையே நாமோ பிதாத்வம் மாதாத்வம் அப்படிங்கிற காலம் இருந்தார். தாயும் தந்தையுமா இவ்வுலகினில் வாயும் ஈதன் மணிவண்ணந்தையே அப்படிங்கிற நம்ம ஆழ்வார். அதனால தாயும் தந்தையுமா இருக்கிறவன் எம்பெருமான் தானே, அவன் என்ன பண்ணுவான், நமக்கு என்னென்ன வேணுமோ அதை அத்தனையும் பண்ணிடுவான். அவன் நம்ம பக்தியோட இருக்கச்சு நாம தப்பு பண்ணினோம்னாக்க நம்மளை திருத்தணும் அப்படின்றது போதணும், சிக்ஷிக்கலாம். அந்த சிக்ஷை எல்லாம் அனுபவிச்சு பெருமான திருப்பினாமோ சரணாகதி பண்ணணும். இதெல்லாம் நாங்க சொல்லல, ஆழ்வாராச்சாரியார் சொல்றக்க உபனிஷத் சொல்றது. இது அத்தனையும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், எதையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுதான் பகவானுடைய கிருபா. அதனால அவன் நம்ம பேர்ல இருக்கக்கூடிய பிரீதியினால இந்த மாதிரி ஒரு வழியை காமிக்கிறான். வழியை காமிச்சானாக்க அந்த வேலை அவன் போயிடுறான், நிம்மதியா போறான். அதை போய் இல்லைன்னு எது சொல்லணும்? அதனால இந்த மூர்தன்ய நாடி வழியாத்தான் அவன் போவான். அது நியமம்தான். அது எப்படி நியமம் வரும் அப்படின்னா கேள்வியே கேட்கக்கூடாது. ஒரு பக்தனை கேட்டாதான் அதோட வைபவமே தெரியும். பக்தன் தான் சொல்லுவான், இதை எங்க பெருமாள் எனக்கு காமிச்சுடுது, எங்க பெருமாள் தவிர்த்து எனக்கு யாரும் வசதி இல்லை, எங்க பெருமாள் எனக்கு அனுகிரகிச்சுடுது. விசுவாசம் தான், மகாவிஸ்வாசம் இருக்கு பாருங்கோ. அந்த மகாவிஸ்வாசத்தினால்தான் நாங்கள் பிரவர்த்திக்கிறோம், துரோகித்தனுக்கு இருந்தால் எங்களை சேவிக்கிறோம். அதனால மூல காரணம் என்ன, நம்ம பெருமாளை பற்றி சொல்ற கிரந்தமாச்சு. அது சேவிச்சோம்னாக்கா நாளைக்கு நமக்கு ஞானம் வருமே, அதுக்கோசரம் தான் பிரவர்த்திக்கிறோம். அந்த ஞானம் வந்து ஒருத்தன் உபாயத்தில் பிரவர்த்திக்கிறான், எப்படி பிரவர்த்திப்பான், இதோ நான் இந்த உபாயத்தை நொட்டிக்க போறேன், இந்த உபாயத்தை கணக்க நான் நொட்டித்தேன்னாக்கா எனக்கு மோட்சம் கிடைக்கும், அதுக்கு வழியெல்லாம் எம்பெருமானே பண்ணி தருவான். சுவாமி தேசிகன் ஸ்ரீமந்திர சூத்திர சாத்திர அற்புதமா சாதிக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நமக்கு எது முடியாதோ அந்த ஸ்தானத்துல பெருமாள் வந்து உட்காந்துருவான். என்னுடைய பக்தன் அவன் பக்தியோக நிஷ்டம் அவனால பண்ண முடியல, சரணாதி அவன் பண்றான், அப்படியா நான் பக்தியோகமா நான் மாறிடுறேன், நானே மாறிடுறேனே. எந்த இதை நம்மளால பண்ண முடியலையோ அந்த ஸ்தானத்துல பகவான் வந்து உட்கார்ந்துட்டு வருவான். ஏன்னா அந்த பக்தர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு, பிரீதி. அந்த பிரீதியானது இவாளை எப்படி பண்ணி வைக்கிறது, நல்ல வசதியா கொண்டு போறான். அவ்வளவு நேற்று கருட செய்வேன், அதே கால் வழி இங்கேயும் நகர முடியாது. நாமெல்லாம் பெரிய பக்தான், ஆனால் ஒரு ஆசை திருமணம் செய்வேன். கஷ்டப்பட்டு தூப்புலுக்கு போயிட்டேன், தூப்புறதுக்கு போயிட்டு ஒரே கும்பல், எப்படி நெருங்கி கிட்ட போறது, தள்ளி விட்டுருவாளே அப்படின்லாம் பயம், தள்ளி விட்டா கால் கிடைக்கும். அந்த சமயத்துல ஸ்ரீசேரன் தமையன் கண்ணன் இருக்காருங்க தாதர், அவதான் இதெல்லாம் வச்சிருந்தா, திருமாளுக்கு உபகாரங்கள்லாம் வச்சிருந்தா. அந்த உபகாரங்கள்ல நான் ஒன்னு எடுத்துன்னு போட்டோமான்னு கேட்டேன், என்ன சுவாமி இப்படி கேட்கிறாரு, ஏன் பண்ணு சுவாமின்னு பரிபூர்ண பழம் நமக்கு அப்படின்னு நிறைய பழங்கள், மாம்பழம் வாழைப்பழம் இது அதுலாம் வச்சிருந்தா, அதை எடுத்து பெரிய தட்டை எனக்கு கொடுத்துட்டாரு. இதான் பெருமாள் வழி காமிக்கிறது, நமக்கு உடம்பு முடியல, ஏதோ கஷ்டமா இருக்கு. சாதாரண ஒத்தனான பக்தன் இல்லை,
பக்தனே கிடையாது, ஏதோ பிரமன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனால் ஆச்சாரியா அனுகிரகத்துல ஒரு சரணாகதி ஆயிடுச்சு. அந்த இடம் நாம பிரமாவை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்படிப்பட்ட அடியமாத நீச்சாளுக்கே திருமாவில இருந்து நல்ல வேலைக்கு அமைக்கிறார். அதை எடுத்துன்னு போய் கொடுத்தேன், வழி பண்ணி விட்டா எல்லாம் வழுகுங்கோ வழுகுங்கோ அப்படின்னு போய் கொண்டு போய் நிறைய பேர் மாதிரி இருந்தா எட்டோ பத்தோ தட்டு வந்தது. தட்டு பாத்திரங்கள் கல்கண்டு அது இதுன்னு தூப்புள்ள அதை போய் சமர்ப்பிச்சோம். கிட்ட போய் பிரமாவை நல்லா சேவிச்சுட்டு தேவை பிரமாவில அத மாதிரி இருக்கு சொல்லுறோம். பெருமாள் அடியேற மாதிரி இருக்கிறவாளையே அனுகிரகித்த யோகிகள்கிட்ட எப்படி இருப்பான், எவ்வளவு பிரீத்தியா அனுகிரகிப்பான், பகவானுக்கு அவ்வளவு பிரீத்தி. அதனால இந்த வழியை காமிக்கிறதுன்றது கோசரம்தான் சதய கோயில உட்கார்ந்துண்டு அவனுடைய ஸ்தானம் அது, இது என்னுடைய இடம். பிராட்டி சொன்னானா பெருமாளுடைய வக்ஷஸ்திரம் என் இடம், அவதரிச்சா சமுத்திரவதனம் பண்றா, சமுத்திரவதனம் பண்ற சமயத்தில் அவதரிச்சுட்டா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, ரிஷிகள்லாம் பார்த்துட்டு இருக்கா, அத்தனை பேரும் பார்த்துச்சே பெருமாளுடைய வக்ஷஸ்தரத்துல போய் கம்பீரமா உட்காந்துட்டா, இது என் இடம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வச்சா. ஏன்னா அவருக்கு அந்த சுவாதந்திரம் தன்னுடைய பர்த்தா கிட்ட உட்கார்ற இடம் அது. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ற, நமக்கு ஒரு சொந்த இடம், நம்முடைய இதயம் தான், இதய குகை தான் அவன் இருக்கிற இடம். அதனால அவன் இங்கேயே இருப்பான். அந்தர்யாமியா எழுந்துள்ள இருக்கணும்னா நம்ம இதய குகையில நமக்குள்ளதான் உட்காரணும். அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற எம்பெருமான் நம்ம பேர்ல இருக்கிற பிரீத்தியினால பக்தி யோகம் நாம பண்றச்ச நம்மளை பரிபூர்ணமா அனுகிரகிக்கிறான், அழகா வழியை காமிக்கிறான். அடியனை பத்தி சொன்னதெல்லாம் நைச்சாரம் சொன்னான் இல்லை, உண்மையாவே சொல்றோம். ஏன்னா தன்னடத்தன்னாங்கிறதும் கிடையாது, பெருமாளும் சேவிக்கணும் ஆசை, அதுக்கே வழி பண்ணி விட்டுறாரு பெருமாள். அத்தியவர்த்தனை சேவிக்க முடியுமான்னு நினைச்சோம், கிட்டத்தட்ட மூணு நாலு வாட்டி கிட்ட அழிச்சு சேவை பண்ணிச்சுட்டா, அவ்வளவு ஆனந்தமா சேவிச்சோம். கிடைக்காது, பாக்கியம்ன்றது இருந்தாதான் கிடைக்கும், அப்ப கிடைச்சது. அதனால அது பெருமாள் வழி பண்ற, பெருமாள் வழி பண்ற, எல்லாருக்கும் அதை வழி பண்ணி கொடுத்துருக்க. எங்கேந்தோ இருக்கு நீங்க எல்லாம் ஓடி ஓடி வரீங்க, நீங்க வரத்து எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எப்படி பெருமாள் அனுகிரகிக்கிற, எத்தனை க்ஷேத்திரங்கள் வரத்து எல்லாம் வந்துட்டு இங்க இருக்காங்கன்னு ஒரு சந்தோஷமா இருந்து போவா சில பேர் அல்ப சந்தோஷங்களோட. அதெல்லாம் இல்லாம அந்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் அது எல்லா ஸ்திரீகளோ புருஷாரோ எல்லாரையுமே நீங்க பார்த்துட்டு இருக்கேன். அங்கேருந்து வர்றவாள்லாம் அத்தனை பெருமாள் சேர்த்துட்டு தான் வாக்கிறம்பரா, அதெல்லாம் தான் பெருமாள் வழி விடுற நமக்கு. என்ன மாதிரி நல்ல வழியை காமிச்சு விடுறாரு, இந்த வழியில நீங்க போங்க, போனா உங்களுக்கு நல்லது வரும், இதை அனுகிரகிக்கிறார் பெருமாள். அப்படியானாக்கா நமக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கு பார்த்து போங்க. இது இந்த லோகத்திலேயே எப்படி இங்கேருந்து கிளம்பி தன்னுடைய திவ்யஸ்தானமான பரமபதிக்கு போகிறான் இந்த முக்தன், அவனுக்கு எப்படி நான் வழியை காமிப்பேன் அப்படின்னு பெருமாள் அப்படி அனுகிரகிக்கிற, அனுகிரகிச்சுட்டு நான் இவ்வளவுதானே பண்ணேன், இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியே இவனுக்கு அப்படின்னு பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறார். பகவத்கீதையில அப்படியே சொல்ற கீதா பாஷத்துல அழகா சாதிக்கிறார் ஒன்பதாம் அத்தியாயத்துல எம்பெருமானா, நான் இவனுக்கு எவ்வளவோ பண்றக்கணும், அவன் பண்ணின உபாயம் அப்படியே இருக்குது சத்தியம். ஆனால் நான் பண்ணினது வெறும் மோஷம் ஒண்டி தான் கொடுத்தேன், வேற ஒன்றும் கொடுக்கலையேன்னு கஷ்டப்பட்டுக்கிறார் பெருமாள். அந்த மாதிரியாக அனுகிரகிப்பான் அவன் தான், அந்த மோஷத்தையே அனுகிரகிக்கிறவன் ஒரு வழியை காமிக்க மாட்டானா? எவ்வளவு நாடிகள் இருந்தா என்ன, எவ்வளவு சூக்ஷமா இருந்தா என்ன, ஆனால் அந்த வழியை அவன் காமிக்க மாட்டானா? எம்பெருமான் ரொம்ப நன்னா காமிப்பான். அந்த வழியில இந்த முமுக்ஷு மோட்சத்தை விரும்புறவன் அந்த வழியில சந்தோஷமா போறான். அதுக்கப்புறம் அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் பெருமாளுடைய திருடு வாரத்துல போய் இழப்பாரு, அதன் பிறகு சந்தோஷமா மோட்சத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்றது. அதனால பெருமாள் இதை பண்ணுவேனா, அதுவா இதுவா, இந்த கேள்வியே வேண்டாம், வழியே தெரியாதே சூக்ஷமா இருந்ததெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் இதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரமே. அதை ரொம்ப அழகா தயக்கிறார் சுவாமி தேசிகன். இப்ப இந்த ஸ்லோகம் பாருங்க,
நாடி ஜாலேதி சூக்ஷ்மே ந பவதி சுஷக முக்தி நாடி விவேக்தம் தஸ்மான் மூர்தன்ய நாடி கதி அநியமத முச்சியமானஸ்ய பும்சஹ வாக்கியம் கந்துஸ்தயோர்த்வம் ப்ரவதத் அமிர்ததாம் சம்பவாத் அஸ்து மைவம் வித்யா சம்ப்ரீத ஹார்த பிரசதன மகசா ஸ்வர்கநாடி பிரவேசாத். முதல் மூணு வரி பூர்வபக்ஷம், மூணாவது வரி கடைசியில மைவம் அப்படின்னு சித்தாந்தானது. ஒரு வரியில அழகான சமாதானத்தை சொல்லி இந்த அறிவனத்தை முடிச்சிருக்கிறார். அதிசூக்மே நாடி ஜாலே, அதி ரொம்ப சூக்மமா இருக்கக்கூடியது இது. எத்தனையோ இந்திரியங்கள்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம எவ்வளவோ விஷயங்களை தெரிஞ்சுட்டவா இருக்கா, அவனால இது இந்த நாடி அது அந்த நாடின்னு கண்டுபிடிக்க முடியிருக்கா? அதனால அதிசூக்மமா இருக்கக்கூடிய நாடி ஜாலே, நாடி சமூகங்கள், ஜாலம்னு சமூகம், நாடி சமூகத்துல முக்தி நாடி மோட்சத்துக்கு வழியை காமிக்கக்கூடிய நாடி, வழியாவுடைய நாடி எது? மூர்தன்ய நாடி பேர், அது முக்தி நாடி, மோட்சத்துக்கு வழியான நாடியா இருக்கிறது அது. விவேக்தும் சுஷகா நபவதி, இது மூர்தன்ய நாடி, இது மீதி நாடுகள், இந்த மூர்தன்ய நாடி வழியாத்தான் இவன் போவான், இந்த உபாயநிஷ்டன் போவான், பிரம்மத்தை அடைவான் அப்படின்னுட்டு எப்படி சொல்ல முடியும்? தெரிஞ்சுக்கவே முடியாது. சுஷகா என்ன பகுதி சுஷகா, அது சுஷகம் கிடையாது. ரொம்ப சுலபமா சுஷகம்னு சுலபமா பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அதனால மூர்தன்ய நாடி கதிகி பிரயோர்தமாயன் அமிர்தத்தமேதியின் வாக்கியத்தினாலே மூர்தன்ய நாடி வழியாக அடைஞ்சி அமிர்தத்வத்தை அடைவான், மோட்சத்தை அடைவான் அப்படின்னு இருக்கு. இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, மூர்தன்ய கதி அநியமத நியமத்தினால இல்லை, இந்த நாடி வழியாத்தான் போகணும், வேற நாடி வழியா போகக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது, நியமம் இல்லை, அநியமத்தம். இந்த கதியானது நியத்தியாக இருக்காது, அநியமத்தோட தான் இருக்கும். அநியமத்தம் யாருக்கு? முக்கியமானசிய புன்சா, இதிலிருந்து விடுபடுறவன், இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ஜீவன் புருஷன், அவனுக்கு மூர்தன நாடி வழியாத்தான் போகணும் அப்படின்னு நியமம் சொல்ல வேண்டாம். அநியமமாக கூட வரும் அது, அந்த சம்பவ பட்சம் அந்த வழியா கூட போவான் அவனுதான், இவனுக்கு தெரியவே தெரியாது, ஏதோ ஒரு வழியில உள்ள போடுறான், ஒரு நாடியில அவன் போய் சேர்ந்து விடுறான். அதனால அதுதான் இங்க சொல்லப்படுறது. இல்ல தயோர்த்தம் அப்படின்னு இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? வாக்கியம் தயோர்த்தம் அமிர்தத்தாம் பிரவதத்து வாக்கியம், அதாவது தயா அந்த மூர்தன நாடி வழியாக ஊர்த்வம் மேல் லோகத்தை, அதாவது மேல கிளம்புறோம் மோட்சத்தை அடையிறதுக்கு, ஊர்த்வம் அமிர்தத்தாம் பிரவதத்து மோட்சத்தை அடைவான் பிரவதத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது, சொல்லக்கூடிய வாக்கியம் அந்த வாக்கியமானது சம்பவாதஸ்து மெய்வம், ஏதோ சம்பவ பட்சம், சில சமயம் அந்த வழியாக கூட நுழைஞ்சிருவான், ஒண்ணுமே தெரியாதவன், எதையும் இது பண்ணாதவன், திடீர்னு கோயில் உள்ள நுழைஞ்சு இல்லையா, அந்த கோயில் உள்ள கொஞ்ச நேரம் நுழைஞ்சதுனாலேயே அதுல ஏதோ ஒரு நல்ல எண்ணம் வருது, அதுல அவன் மோட்சத்தை அடைகிறான் அப்படின்லாம் நிறைய கதைகள்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால சம்பவாதஸ்து ஏதோ சம்பவ பட்சம், அப்படி கூட சம்பவிக்கலாம், மூர்தன்ய நாடி வழியா கூட இவன் போவான் அப்படின்னு கூட சொல்லலாம், நியமம் சொல்லாத. சம்பவாத் அஸ்து அப்படின்னு சொன்னாக்க மையம், அந்த மாதிரி நீ சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, வித்யா சம்ப்ரீத ஹார்த பிரசதன மகசா, வித்யா உபாசனம், உபாசனத்தினாலே சம்ப்ரீதம்
பிரீதி பிரீதி அடைந்த ஹார்தன் சம்பிரீதன் சம்பிரீதன் ரொம்ப அழகா சந்தோஷத்தை அடைஞ்சிட்டான், பிரீதி அடைஞ்சிட்டான். அந்த பகவானவன் ஹார்த யாரவன் அந்தரியாமையா இருக்கிறவன் ஹார்தனாக, அதாவது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டான், நான் எப்பேற்பட்ட பக்தருடைய இதயத்தில் உள்ள உட்காண்டிருக்கேன் அப்படின்னு அவனுக்கு சந்தோஷமும். அந்த ஹார்தனான பரமாத்மாவுக்கு பிரசோதனம் அனுகிரகிக்கிறது, எப்படி அவனுக்கு வழியை காமிச்சு அனுகிரகிக்கிறது. பிரசோதனம் பிரசாத ஏவ மகப்பிரகாசகம், ரொம்ப வசந்த பிரகாசத்தை காமிச்சு கொடுக்கறதுக்கு. இதை பற்றி தான் நமக்கு தெரியல, நாம கடன் வச்சு அந்த மூர்தன நாடி வழியா நாம போவோம், அப்போ அது நமக்கு வழியை பெருமாள் வழியை காமி போயிடலாம். நம்ம கிளம்புற சமயத்துல இந்த வழியா போ, இதான் மோசத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அது காமிச்சு கொடுக்குறது தான், அது அதனால பகவான் அதை காமிச்சு கொடுக்கிறான். வித்யா சம்பிரீத, வித்யினால் நல்ல பிரீதி அடைந்தவன், சாதாரண பிரீதி இல்லை, நல்ல பிரீதி அடைஞ்சின்றவன். ஹார்த பிரசோதன மகசார், ஆர்த அந்தரியாமியா இருக்கக்கூடிய அவனுடைய பிரசோதன மகசார், பிரசாதமே ஒரு இதுவா போயிடுத்தான். அவன் பண்ற பிரசாதம் இருக்கே அதுவே ரொம்ப வசந்த பிரகாசகம், பிரகாசத்தை கொடுக்கறது. நாம பண்ணது என்னது, கைய கோப்பினோம், உபாயத்தை அனுஷ்டிச்சோம், அதுதான். ஆனால் பெருமாள் என்ன பண்ணா அதை பார்த்துட்டோம், அவனுக்கு பிரசாதம் வந்துட்டு இந்த உபாசகம் கிட்ட. பிரசாதம்னாக்க ஒரு அனுகிரக விசேஷம், கிருபா விசேஷம். அந்த கிருபையினால் பெருமாள் என்ன பண்ற அப்படின்னா நமக்கு வழியை காமிச்சு கொடுக்கிற பிரசோதன மகசா, மகசான தேஜஸ் அவையே கொழுந்து விட்டு பிரகாசிக்கிறதாம் வழி. ஏன் உள்ள இருக்கிறான் ஜீவன், அவனுக்குள்ள எம்பெருமான் உட்காந்துருக்கான். அப்படி இருக்கச்ச இந்த ஜீவனுக்கு வழி தெரியணும் அப்படின்ட்டு பிரகாசத்தை உண்டு பண்றான் பிரசோதன மகசா. அவனுடைய பிரசாதமே மகசா, மகசுன்னு தேஜஸ் தேஜஸ் தான் மாறிடுச்சோம். அந்த தேஜஸ்னால ஸ்வர்கநாடி பிரவேசார், தனக்கு எந்த வழியா போனமோ அந்த வழியாக அவன் போய் சேர்ந்துருவான், அதுல பிரவேசிச்சுடுவான். ஸ்வகமன யோக்கிய, நான் பிரம்மவித்து, நான் பிரம்மவித்துன்னு எனக்கு மூர்தனி நாடி வழியாகத்தான் போகணும், அதுதான் எனக்கு தகுந்த வழி அப்படின்னுட்டு இந்த வித்யா நிஷ்டன் உபாசகன் அவன் பெருமாளுடைய அனுகிரகத்தினால இந்த பிரகாசித்த வழியை வச்சுட்டு தனக்கு வேண்டிய மூர்தன்ய நாடி, அது சூக்ஷமா தான் இருக்கு, அந்த நாடியை இந்த வழியா அவசரம்தான் இவன் போவான், வேற எந்த வழியும் போகவே மாட்டான், அதுதான் இவனுக்கு வழி. அதனால இதுதான் இங்க சொல்லப்பட்டது நியமம். இந்த நியத்தி ஒன்றி தான் இந்த அதிகரணத்தினுடைய சுவாரஸ்யம். மூர்தன்ய நாள் வழியாகத்தான் இவன் போவான், அதற்கான அப்ரமித்து மூர்தன்ய நாடி தவிர்த்து வேற ஏதோ வழியா போவான். ஏன்னா அவன் போறது பித்ரியானத்துல போறான், சொர்க்காதிகளை தான் அனுபவிக்க போறான், அது புண்ணிய பலன், அதுக்கப்புறம் பாவ பலன்கள்லாம் குடிச்சிட்டு திருப்பி உள்ள இறங்குவான். அதனால அவனுக்கு வழி வேற, இவனுக்கு வழி வேற, அதை இங்க சாதிக்கிறோம். நாடி ஜாலேதி சூக்ஷ்மே நபவதி சுஷக முக்தி நாடி விவேக்தம் தஸ்மான் மூர்தன்ய நாடி கதிர நியமத்தோ முக்கியமான பும்ச வாக்கியம் தந்துஸ்தயோத்வம் பிரவதத் அமர்ததாம் சம்பவாதஸ்துமைவம் வித்யா சம்பிரீத ஹார்த பிரசதன மகசா ஸ்வர்கநாடி பிரவேசாத் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.